ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டிபிசி. மீடியா டெக் வந்து ரெண்டு புது ப்ராசர் எடுத்துருக்காங்க, G18 அண்ட் G96 அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரெண்டு ப்ராசர் இதுக்கு முன்னாடி இந்த ப்ராசஸரை விட என்ன பெட்டர் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க? ஒர்த்தா இல்லையா, நல்லா இருக்கா நல்லா இல்லையா? அது மட்டும் இல்லாமல் எந்த ப்ரைஸிங்ல இருக்கக்கூடிய ஃபோன்ஸ்ல இந்த ப்ராசர் இனிமேல் நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறத நீங்க நம்ம இதோட பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வந்து இந்த ரெண்டு ப்ராசர் G88 அண்ட் G96 இந்த ரெண்டு ப்ராசரையுமே மிட்ரேஜ் பேஸ் பண்ணி தான் எடுத்துட்டு வராங்க. ஒரு நல்ல விஷயமா இருந்தது, மிட்ரேஞ்ச் பேஸ் பண்ணி எடுத்துருவாங்க. சில நெகட்டிவ் எனக்கு தோணுச்சு, ஏன்னா ரொம்ப நாள் ஒரு ப்ராசரை கழுவி கழுவி ஊத்துனதுக்கு அப்புறம் அந்த ப்ராசரை வந்து மார்க்கெட் நிறுத்துறதுக்கு அதுக்கு ஒரு வேற பேர் வச்சு, அது ஒரு வேற ப்ராசருங்கிற மாதிரி சொல்லி அதை மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு வராங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஃபீலிங் ஸ்டார்டிங்ல இருந்தது எனக்கு. பாருங்க, உங்களுக்கே புரியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி G95 வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், அதுல வந்து நிறைய அந்த ஹீட்டிங் இஷ்யூவை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருந்தோம். அது ஒரு கேமிங் ப்ராசர்லாம் இருந்தாலும் அந்த ஹீட்டிங் இஷ்யூங்கிறது கண்டிப்பா இருக்கும். அது என்ன, அது கொஞ்சம் பெரிய ப்ராசராக இருக்கிற அப்படிங்கறதுனால இப்போ அந்த ரெண்டு புது ப்ராசர் G88 அண்ட் 96 எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் அந்த G88 பத்தி என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத பாத்துருவோம். இந்த G88 பொறுத்த வரைக்கும் இது வந்து டிஸ்பிளே சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மிட்ரேஞ்ச்ல ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளேவை சப்போர்ட் பண்ணும், 90Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் வரைக்குமான டிஸ்பிளேவை சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல விஷயமா இருந்தது, டிஸ்பிளேல ரெஃப்ரெஷ் ரேட் கூட ஒரு நல்ல டிஸ்பிளே பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க முடிஞ்சது. கேமராஸ் பொறுத்த வரைக்கும் 64 மெகாபிக்சல் கேமராஸ் வரைக்குமே இது சப்போர்ட் பண்ணி கொடுக்கும், நல்ல ரெசல்யூஷன்ஸ்ல போட்டோஸ் எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதுவும் நல்லா இருந்தது. கேமிங் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் இது கேமிங் யூஸ் பண்ணி தான் இந்த ப்ராசர் வந்து வருது, மென்ஷன் பண்ணி தான் உங்களுக்கு மிட்ரேஞ்சுக்கான கேமிங் பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ரொம்ப ஹை ரெசல்யூஷன் கேம்ஸ் எல்லாம் வந்து யோசிக்க வேணாம், உங்களுக்கு வந்து மிட்ரேஞ்சில் என்னென்ன கேம்ஸ் வந்து நல்லா வந்து உங்களுக்கு ஹை பர்ஃபார்மன்ஸ் கிடைக்குமோ அந்த கேம்ஸை வந்து நீங்கள் இங்கே விளாட்றதுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான். இங்கே ஹைப்ரிஜின் 2.0 டெக்னாலஜியில் அதை எடுத்து வந்திருக்காங்க. ரெண்டுமே சரி, G88 சரி, G96 ரெண்டுமே இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் தான் எடுத்து வந்திருக்காங்க. உங்களுக்கு ARM Cortex-ஐ பொறுத்த வரைக்கும் இங்க உங்களுக்கு டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ஃபுல் ஹெச்டி அமலெட் டிஸ்பிளே வரைக்கும் சப்போர்ட் ஆகும், 120Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இதில் சப்போர்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயமா இருந்தது, ஏன்னா அந்த ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இந்த மிட்ரேஞ்ச்லேயும் வந்து ஃபுல் ரெஷ் ஒரு மிட்ரேஞ்ச் ப்ராசர் உங்களுக்கு இந்த ஒரு 14,000-13,000 ஃபோன்ஸில் கூட ஒரு 120Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட்டை பார்க்கறதுக்கு இந்த ப்ராசர் சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமா இருந்தது. ஆனால் இங்கேயும் ஒரு பெரிய பிரச்சனை, கனெக்டிவிட்டி தான், 4G தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. அது ஒரு டிஸ்அட்வான்டேஜான விஷயமா இருந்தது. அதுக்கடுத்து இந்த அப்படியே கார்டெக்ஸ் வந்தோம்னா A76 யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு கிளாக் ஸ்பீட் 2.5GHz-க்கான கிளாக் ஸ்பீட்ல இது ரன் ஆகுது, நல்ல ஒரு விஷயம் தான். இங்கேயுமே ஹைப்பர் இன்ஜின் 2.0 வந்து டெக்னாலஜியில தான் இதையும் பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கேமிங் பர்ஃபார்மன்ஸ்க்கு நம்ம பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. G95 ஒரு 20% எக்ஸ்ட்ரா வந்து இதில் வந்து பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் தான் இப்போதைக்கு இதை பற்றி. கேமராஸ் பொறுத்த வரைக்கும் 108 மெகாபிக்சல் சென்சார் வரைக்குமே வந்து இது சப்போர்ட் ஆகும், வைடு மேக்ரோ இந்த மாதிரி எல்லா சென்சார்ஸுமே சப்போர்ட் பண்ணும், இது நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுதான் இப்போதைக்கு இந்த ரெண்டு சிப்செட்டை பற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள். என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, ஓகே இப்போ வந்து மிட்ரேஞ்சுன்னு சொல்கிறாங்க, மிட்ரேஞ்சுங்கிறது இப்போ வந்து ஃபஸ்ட்டு மிட்ரேஞ்சாக இருந்து இப்போ 20,000 ரூபாயே மிட்ரேஞ்சாக ஆகிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. மோஸ்ட்லாம் நிறைய ஃபோன் வந்து 20,000 ரூபா செக்மெண்ட்டுக்குள்ள தான் வந்துட்டுருக்கு. 5,000 விட இப்போ இந்த 20,000 ரூபா அப்படிங்கிறது தான் மிட்ரேஞ்சாக வந்துருக்கு. இந்த ப்ரைஸிங்கில் இது வந்துட்டால் கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். அந்த 15,000 ரூபாய்க்குள்ளே இந்த ப்ராசர் வந்தால் ஓகே எனக்கு. இந்த G88 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 13,000 ரூபா 14,000 ரூபா ஃபோன்ஸ்லேயும், இந்த G96 ப்ராசர் 17,000 ரூபாய்க்குள்ளே இருக்கிற ஃபோன்ஸ்லேயுமே வரும் அப்படிங்கிற மாதிரி என்னோட எதிர்பார்ப்பாக இருக்குது. இப்போதைக்கு வந்து இதை பற்றின தகவல் அதுக்கு மேலே இருக்கிறதுலாம் என்னோட ஒப்பீனியன் மட்டும்தான். சரி, சீக்கிரமாக இந்த சிப்ஸ்ட் எப்போ எடுத்து பண்ணுறாங்க, என்ன ஃபோன்ஸில் எடுத்துகிட்டு வராங்க அப்படிங்கிறத நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சது யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.